நடைபெற்ற உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் 10ஆம் ஆண்டு விழாவில் நூல் வெளியீடு உள்பட பல்வேறு தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் 10ஆம் ஆண்டு விருது வழங்கும் விழா டாக்டர் NGP கலை அறிவியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் தலைவர் டாக்டர் நல்ல பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் டாக்டர் NGP கல்விக் குழுமங்களின் செயலர் மருத்துவர் தௌமணி தேவி பழனிசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் தலைவர் மருத்துவர் நல்ல பழனிசாமி சிற்பியின் பாரதி கைதி எண் 253 என்ற ஆங்கில மொழியாக்க கவிதை நூலை வெளியிட்டார். முன்னதாக பேசிய அவர், அமெரிக்காவில் வசித்த பொழுது அங்கிருந்து தமது நண்பர்களுடன் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி எப்பொழுதும் உரையாடுவதை நினைவு கூர்ந்தார். மேலும் தமிழ் மொழிக்கு தொண்டாற்றி வருகின்ற படைப்பாளர்களுக்கு விருது வழங்குவதில் மிகவும் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது பெறுபவர்கள் பற்றிய அறிமுக உரையை பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணியம் வழங்கினார். இவ்விழாவில் முனைவர் மருதநாயகம் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்தும் சிற்பியின் பாரதி கைதி எண் 253 என்ற நூலின் சிறப்பு பற்றியும் உரையாற்றினார். விழாவில் தமிழறிஞர் விருதை முனைவர் சுப்பிரமணியன், பெரியசாமி தூரான் படைப்பாளர் விருது எழுத்தாளர் நாஞ்சி நாடான் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. டாக்டர் நல்ல பழனிசாமி பிறைத்துறை தமிழ் தொண்டர் விருது முனைவர் வெங்கடாச்சலபதிக்கும் சிறப்பு விருதுகளை முனைவர் சண்முக சுந்தரம், முனைவர் ஆ மணி, எழுத்தாளர் அம்சப்ரியா ஆகியோருக்கும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன், உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் மதியுரையலூர் முத்துசாமி உள்பட தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.